வேண்டஸ் புயல் நெருங்கி வருவதால் சென்னையின் கடற்கரை பகுதிகளில் பலத்த காற்று வீச தொடங்கியிருக்கிறது. காண்டிப்பெண், அங்குள்ள கலை நிலவரம் எவ்வளவாக இருக்கிறது? காற்றின் வேகம் எவ்வளவாக இருக்கிறது? விவரம். காற்றின் வேகத்தை பொறுத்தவரை கட்டுப்பாடற்ற காற்றின் வேகமாகத்தான் இருக்கிறது. ஏறக்குறைய இதை வந்து நம்ம பெரும் வாயால வந்து அளவில் சொல்ல முடியாது. இந்த வேகம் நம்ம வாகனத்துல போகும்போது எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னா, ஒரு 60-70 கிலோமீட்டர் வேகத்துல இருசக்கர வாகனத்துல போகும்போது நம்ம காற்றை எந்த அளவுக்கு உணரவும் முடியுமோ அந்த அளவுக்கு உணரக்கூடிய அளவுதான் தற்போது மெரினா கடற்கரையில காற்றானது வீசிக் கொண்டிருக்கிறது. இந்த காற்று வீசுவதோடு உடனே வந்து பாத்தீங்கன்னா மழையும் சேர்ந்து தற்போது பெய்து கொண்டிருக்கக்கூடிய காட்சிகள் தான் நம்ம பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஏறக்குறைய ஒரு மணி நேரத்துக்கு மேலாக சொத்த காற்றானது தற்போது மெரினா கடற்கரையில வீசிக் கொண்டிருக்கிறது. அதே நேரத்துல மண்டஸ் புயல் இன்னும் தரையை தொட இல்லாத நிலையிலேயே தற்போது காற்றோட வேகம் அதிகரித்து காணப்படுகிறது. ஏற்கனவே சென்னை வானிலை ஆய்வு மையம் சொல்லியிருந்தாங்க. என்ன சொல்லியிருந்தாங்கன்னாக்கா 70-80 கிலோமீட்டர் வேகத்துல வந்து தமிழ்நாட்டுல வந்து கடலோர மாவட்டங்கள்ல தரைக்காற்று வீசக்கூடும் சொல்லியிருந்தாங்க. அதன் அடிப்படையில பார்த்தோம்னா இந்த தரைக்காற்றானது தற்போது துவங்கி இருக்கிறதான் சொல்லிடுறோம். ஏன்னா இன்று மாலைக்கு பிறகு வந்து தரைக்காற்றுடைய வேகம் வந்து மெல்ல மெல்ல கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருந்தது. அதன் அடிப்படையில தற்போது மெரினா கடற்கரையில வந்து தரைக்காற்றானது வீசிக் கொண்டிருக்கிற காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது படிப்படியாக அதிகரிக்க வாய்ப்பு இருக்கிறதா நமக்கு வானிலை ஆய்வு மையம் தகவல் சொல்லியிருக்கு. மெரினா கடற்கரையை பொறுத்த வரைக்கும் பொதுமக்களுக்கு யாருக்கும் அனுமதி இல்லாத சூழ்நிலையில் தற்போது இந்த தரைக்காற்றானது வீசிக் கொண்டிருக்கிறது. புதிய அடையாளமாக உங்கள் காலை பொழுதின் புதிய அங்கமாக நியூஸ் தமிழ் செய்தி வழங்குவதில் உலகத்தரம். இணைந்திருங்கள் காலை 6 மணியிலிருந்து உங்கள் நியூஸ் தமிழோடு.